பெரியவாளை பத்தி நினைச்சாக்க எத்தனை சொல்லக்கூடாது. அந்த அந்த சிதம்பரத்தில் ஏதோ குஞ்சித பாதம் விஷயம் ஒன்று, நான் ஸ்டாண்டர்ட் பெட் போனால் பெரியவா நான் கூட போயிட்டு இருந்தேன், கூட ஒரு காம்பா போயிட்டு இருக்கோம், சூர்யா பேட்டைன்னு ஒன்று சிதம் ஸ்டாண்டர்ட் பெட்டுக்கு முன்னால் அந்த சூர்யா பேட்டை போய் சேர்ந்தோம். அன்றைக்கி என்னமோ தெரியும் நினச்சிருந்தேன், நீ எனக்கா ஒரு காரியம் செய்யா அப்படின்னு பெரியவாளுக்காக செய்யாத இந்த ஜென்மா நினைச்சிக்கிறது எது சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு. அப்படியே நீ என்னோட அடுத்த சாமிக்கு வருவோம்னா நீயே திரும்பி போய் சிதம்பரத்தில் போய் குஞ்சித பாதம் பண்ணணும் சுவாமி. அந்த அந்த குஞ்சித பாதம் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன், அந்த நீ போய் எனக்கு அழகு கொடுத்துன்னு வரணும் சுவாமிக்கு எடுத்துன்னு வரையா அப்படின்னா எடுத்துன்னு வரேன். உடனே உடனே கிளம்ப வேண்டியதுதான், சாப்பாடு பாடு எதாவும் கிடையாது, பசிக்கவும் பசிக்காது. பெரியவா போகிறது ஐயோ போவோம் நம்ம பட்டாலே நினச்சி போவாலும் தெரியாது இப்போ பட்டினி கூட போகிறான்னு. ஆர்டேன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுத்தா அதை நேராக கொடுக்க மாட்டேன், ஆர்டேன் கொடுத்த பட்டினியாக போகிறான் வீட்டை கொண்டு கொடுக்கணும். அது மாதிரி ரெண்டு மூணு வீடு நடந்துருக்கு, அது மாதிரி அதையோ கொடுத்து போகிறான் போக சொன்னான். நான் போயிட்டு செகண்டாக தசாவோட விஜயவாடா வந்து இறங்கி தசாவோட நான் வந்து இறங்கி அங்கேருந்து வேறு ட்ரெயின் ஏறி மங்களாபுரம் இல்லை நரசிம்மசாமி ஊர் அது மாநகர நரசிம்மசாமி மங்களான்னு தான் வருவோம். எனக்கு தெரியல நேரம் சுத்த கட்சி நினைவு ஒரு எல்லாமே மறந்து போடுது ரொம்ப. அந்த ஊருக்கு போய் ஒரு மறுநாள் கேம்பு நான் வரையணுமா அங்கே நரசிம்மரை பார்க்கணுமே நான் வரையணும் எப்படின்னு நீ வர வேண்டாம் போய் இது இது அதை விட இது முக்கியமான வேலை அப்படின்னா சரி அப்படின்னு திரும்பிவிட்டேன். திரும்பி வந்து வந்த அட்டையநேரி மெட்ராஸில் எங்கள் அம்மா எல்லாரும் இருந்தேன், மெட்ராஸில் நான் வந்து இறங்கி தான் நான் சிதம்பரம் போனேன். இங்கே இறங்கி விட்டு அடுத்த வேலை சிதம்பரம் மட்டும் போனேன். சிதம்பரத்தில் எங்கள் இந்தியன் பேங்கில் கேஷியர் ஆகத்தார் இருந்தார் தஞ்சாவூரில், எங்கள் மாமா என் பேங்கில் இருப்பேன் அக்கௌண்ட் அவர் கேஷியராக இருந்தார். அவர் சிதம்பரம் மாற்றி விட்டுட்டார்னு எனக்கு தெரியும். அவர் எங்கே இருக்காருன்னு விசாரித்து அவர் வந்து சன்னதியிலேயே இருக்கார், ஓவர் வாசல் இருக்கார், ரொம்ப நல்லதாக பசங்க வாசல் கொண்ட சாமானை போட்டுவிட்டு கோவிலுக்கு போனேன். கோவிலில் போய் பாரி சமாதானம் சொன்னேன், எல்லோரும் கேட்டுண்டா சரி சரின்னு விட்டு அப்புறம் வாழ மீட்டிங் போட்டிருக்கா வாழ்ட்டா. ஆடிட்டர் பாலுன்னு ஆமாம் இருக்கா சிதம்பரத்தில் இருந்தார். சிதம்பரத்தில் அவர் அந்த நராஜ பாகவத நராஜ சிவாச்சாரியர்னு அவர் ஒருத்தர் தீட்சதர் தீட்சதர் அவர் தான் வந்து ஹெட். அப்போ இந்த அவளை கொடு அவளே தானே ஒருத்த வருஷம் எடுத்துக்கிறார். ஆமாம் அதுக்கு ஆபிஸ் ஆபிஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பொது தீட்சிதர் சபை தான். அதில் அவர் தான் தீட்சதர். இவெல்லாம் யோஜனை பண்ணியிருக்கா ராத்திரி இந்த மாதிரி ஒரு பொம்மநாட்டி வந்து சொல்கிறாள் தெரியுதுன்னு. பெரியம்மா வந்து பொம்மநாட்டியை போய் ஆபி படத்தில் ஆள் இல்லையா, எத்தனை மேனேஜர்கள் இருக்கா, எத்தனை பெரிய மனுஷாலாம் இருக்கா, அப்படி விட்டு ஒரு பொம்மநாட்டியை போய் அங்கே இருந்து அச்சுருக்காள். அது நடந்திருக்கு நிஜமாகுமா இல்லை இந்த மாமியும் சும்மா ஒன்று சொல்கிறாளா அப்படின்னு மீட்டிங் போட்டிருக்கேன். இல்லை நடராஜ பாகவதர் சொல்லியிருக்காரு எனக்கு அது நிஜமாக தான் படுறது, மாமி ஒன்று போய் சொல்கிற வளர்த்தோன்னு இல்லை. அதோடு கூட தெரியவா வந்து நடராஜ அவனுடைய குஞ்சித பாதம் வந்து இடது பாதம், அந்த இடது பாதம் வந்து ஸ்ரீனுடைய அம்பாளுடைய பாதம், அது அதை அளந்துக்கிறதுக்கு ஒரு புருஷனை அவர் சொல்லாத சிறு முதல்ல திருவான கவலில் புடவை கட்டின்னு தானே பண்ணுவா மாதிரி ஒரு ஒரு நல்ல செய்கிறது சுமுங்கிறியே அனுப்பிச்சிருக்கா பெரியவா, அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு அடித்து அவள்கிட்ட நீ கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான் அப்படின்னு அடித்து சொல்லிட்டான். உடனே எல்லாருமே தீர்மானம் பண்ணிட்டு மறுநாளை கரெக்டாக கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். தீர்மானம் பண்ணிட்டு மறுநாள் கரெக்டாக என்கிட்ட சொன்னால் நீ இப்போ தடித்து நினச்ச போது குஞ்சித பாதத்தால் கொடுக்க முடியாது, நாளைக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது, சிதம்பரம் நடராஜாக்கு வருஷத்தில் ஆறு அபிஷேகம் இல்லை நாளைக்கு ஒரு சித்திரை மாத அபிஷேகம் இருக்குது, அந்த அபிஷேகத்தன்னைக்கு சிறு அது பாதத்திலாம் கவசங்கள்லாம் கட்டுவோம், அப்போது உங்களுக்கு களைப்பிடித்து தரும், அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க முடியுமா இருக்கும்
ரொம்ப நல்லதாக பார்த்து பகவானை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. அவரை பெரியவா அனுப்பி ஒரு கோயிலுக்கும் போக மாட்டேனான் பெரியவா. அல்லது அந்த அந்த இது உலகி வரம்பட்டு நரசிம்மர பார்க்காத இறங்கி விட்டேன். பண்ணிட்டு இந்த சித்தரை அபிஷேகம் பண்ணிட்டு அபிஷேகத்தை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு போங்க அவர். அதுக்கு சரி சரி அப்படின்னு நான் பாத்திரையே இறங்கி இருந்தேன். அவன் பாத்திரையே இருந்து சாதம் சாமிநாதன் பேர் பேர் பாத்திரையே ஒரு சாதம் அடிச்சு சாப்பிட வேண்டியது, மீன் போய் கோவிலுக்கு போட வேண்டியது, ஆறு கால விஷயத்தையும் பார்க்க வேண்டியது. சித்தராடி மத்தியானம் வந்தால் திருப்பி சாயங்காலம் 4 மணிக்கு பெரம்பருவா போகுது. கோவிலே பார்த்துட்டு இருந்தேன் 2 நாள் ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு நாகநாதி தீட்சிதர்னு ஒருத்தரங்க, நாகநாதி தீட்சிதர். அப்புறம் இப்போ இல்லை, அவருக்குள்ளே ஆனந்த தீட்சிதர்னு இருக்கும். அவருக்குள்ளே அவர் அப்போ இருந்தார். அவர் என்ன செஞ்சார், ஒரு நாள் வந்து அம்மா நீ ஸ்ரீவித்யாபாசி மாதிரி தோன்றது, ஸ்ரீவித்யாபாசிய அப்படின்னாரு. அதுக்குள்ளேயே இங்கே எல்லாம் பரப்பு வரப்பு எல்லாம் எல்லாம் இந்த தீட்சத அம்சம் தானே என் கோவில் குடி கிடக்கு எல்லாம் இந்த மாமியம் வந்திருக்கா அது வந்து பெரியவா அமைச்சிருக்கலாம் குஞ்சு தவாத அளவுடுத்துங்க போவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி நம்ம தெரிஞ்சு போச்சு எல்லாம் வந்து. அவர் வந்து அப்படின்னார், ஆமாம் மாமா எப்படி தெரிஞ்சதுன்னு என்னமோ உன்னை பார்த்தா உனக்கு தோணுச்சு தெரிஞ்சது அப்படின்ட்டு பேட்டார். பேட்டார் ராத்திரி 9 மணி இருக்கும், 10 மணி 9 மணி 9:30 கடைசியே அர்த்த ஜாம தீபாதனை பார்த்துட்டு தான் நான் வத்துக்கு போவேன். கதை திறந்து வச்சிருப்பாவா கர்த்த ஜாம தீபாதனை பார்த்து முடிஞ்சு நான் திரும்பி வந்துட்டு இருக்கேன். அவர் பின்னாலே ஓடி வந்தார். வந்து அம்மா அம்மா கையில் வாங்கிக்கோ 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 வாங்கிக்க வந்தார். என்ன அப்படின்ட்டு கையில் வாங்கிட்டு ஏதோ பிரசாதம் கொடுக்குறாங்க, சக்கரை பொங்கல் பிரசாதம் சுடு 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 நடராஜா கப்பெல்லாம் பண்ணி நெருங்கி முன்னப்படும் அப்படியே கையில் கொண்டு போட்டார். போட்டு இந்த அந்த பிரகாரத்தை இந்த அப்படியே உனக்கு அது பிரசாதம் அன்னைக்கு நவவரண பிரசாதம் அது, அதை வந்து ஒருத்தருக்கும் கொடுக்கக்கூடாது. நான் வந்து அவத்துக்கு போய் அவளுக்கு கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு இந்த கோவிலை விட்டு வெளியில் போய் கொண்டு போகக்கூடாது, நீ தான் சாப்பிட்றலாம் வேறு எப்படியும் சாப்பிடக்கூடாது. நவராஜாக்கு பின்னாலே ரகசியம் ரகசியம்னு சொல்கிறாளே மாட்டிருக்க விழுந்த மழை அம்மா பார்த்துருக்கேன் தீபாரதனை எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. தீபாரதனை பண்ணுறமே உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கேன், உள்ளே தான் விழுந்த மாலையை தான் போட்டு மறைச்சு விட்றேன், உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. உள்ளே இருக்கிற ஸ்ரீ சக்கரம் தான் அது, அதுக்கு வந்து தான் நவவரணம் தான் பண்ணாங்கப்பா. நான் தான் ராத்திரி இடத்துல தான் அப்படி நவவரணம் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நாள் முறை வர சொல்லலை. இன்றைக்கி என் முறை முறையே யாருக்கு உள்ளோ அதுக்கு தான் பிரசாதம், வேற ஒருத்தருக்கும் பிரசாதம் கொடுக்க மாட்டேன். அந்த பிரசாதம் அது உனக்கு கொடுக்கணும்னு என் மனசில் அந்த பூஜை மட்டத்தை தோணி எடுத்து அதனால தான் இருக்குன்னு ஓடி வந்தேன். நீ வாங்கி இந்த பிரசாதத்துலேயே உட்காந்து நீ இங்கேயே சாப்பிட்டுட்டு போகணும், அவாத்துக்கு எடுத்துன்னு போகக்கூடாது. எங்காத்துல குழந்தைலாம் இந்த காற்று பிரசாதத்தை காத்துட்டு இருப்பான், அது கடையால் அது கடையால் இன்றைக்கி அவளுக்கு அந்த அப்பேற்பட்ட பிரசாதம் அது. நான் எதுக்காக அவர் சொன்னார் என்கிட்ட இத்தனையோன்னா, நான் சொன்னேன் நான் பிரசாதம் சாப்பிட்ற வழக்கம் கிடையாது, நான் எங்கள் மடத்திலேயே பிரசாதம் சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு வேண்டாம் மாமா நான் சாப்பிட மாட்டேன் மாமா, என் மடத்திலேயே நான் சாப்பிட்றது இல்லை, சாமி பிரசாதம் சதுரமீஸ்வர பிரசாதமே நான் வாங்கிக்கிறது இல்லையே, அப்படி இருக்கிறது இந்த பிரசாதம் தான் நடராஜா பிரசாதம் வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இது நடராஜா பிரசாதம் இல்லைம்மா ஸ்ரீசக்கர பிரசாதமா, இது இது அம்பாளுக்கு நவவரணம் பண்ணுற பிரசாதம் அது, இது உனக்கு கொண்டு வந்து இது வந்து இந்த வருஷத்துக்கு எனக்கு முறை தீர்ந்து போயிடுச்சு, இனிமேல் உனக்கு தான் இது உனக்கு அதுக்கு வேற ஒருத்தருக்கும் கிடைக்காது, நீ வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. அவர் வாங்கிட்டாலும் கையாலெல்லாம் நெய் ஒழுகிறதுக்கு இடலாம் அம்மா நெய்யி விட்டுருக்காரு, அவ்வளோ நல்லா அப்படியே பிரகாரத்தில் உட்காந்து சாப்பிட்டேன். அது பிரசாதம் எரியக்கூடாது சொல்லியிருக்காரு, புரட்சியாரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதை நிறைய கை நிறைய பிரசாதம் நான் 3 நாள் சாப்பிடலாம், அதை ஒரே நாள் எப்படியோ அது எனக்கு கொண்டு கொடுத்துவோம் இல்லாத உட்காந்து தானே நான் என்ன பண்ணுவேன், அது கொண்டு கொடுத்து சாப்பிட்டு கையாளு. நீங்கள் பண்ண நவாவரணம் நீங்கள் பண்ண ஸ்ரீவித பூஜையை அம்பாள் ஏத்துட்டு அனுகிரகம் பண்ணி பண்ணிருக்கணும்னு என்ன இல்லைன்னா கிடைக்குமா, இருக்க முடியும் வந்து பரியாட்டை வந்து உடனே நான் வந்துவிட்டேன். ஒரு அப்புறம் அப்புறம் சொன்னார், ஒரு நாளைக்கு அபிஷேகத்துக்கு இருந்து பார்த்துட்டு போகிறதுக்கு நீ முன்னாடி வந்துருவோம், நான் உடனே மேலே மேலே ஏசி போடுறேன் பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். அப்போ சொன்னார் அவர், நடராஜா அவர் நீ நல்லா பார்த்துருக்கியாம்மா அப்படின்னாரு. நிலா இறக்கிறதே பிரகாரத்தில் நிற்கிறார் அவர் பாவம், பூஜை பண்ணிட்டு பாவம்,
இங்கே பார்க்குற மாமா நம்ம ஜலதம் வருது. அதனால் சுவாமி இருக்கா பக்கத்தில் அம்மா இருக்கா இல்லை. நடராஜா வந்து சீர்த்தக்கர சுரூபிணியவோ ரெண்டு பேரும் சுவாமி அம்மன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவர். நடராஜா மாத்திரம் இல்லை. அதனால சிவசக்தி ஐக்கிய போது அந்த விக்கிரகத்தை நாளைக்கு கிட்ட வந்து பாரு. அவுட் ஏற்றும் போது ஒன்றா நான் ஏற்றி விடுறேன், பக்கத்தில் நின்று நீ பாரு. அது வந்து ஒரு பக்கம் ஜடை இருக்கும், ஒரு பக்கம் கொண்ட அம்பாள் கொண்ட முட்டும் விக்கிரகம். அந்த நடராஜா விக்கிரகத்தை அந்த விக்கிரகத்துக்கு தலை கொண்டா போட்டுருக்கு. ஒரு பக்கம் ஜாலை ஜடை தொங்கும். அதே மாதிரி ஒரு கையில மான்மழுவும், ஒரு கையில அக்னி சட்டியும் உடுக்கையும். அப்புறம் வந்து உடுக்கை அடித்து ஜனங்களை பகவான் கூப்பிடுறாராம். ஜனங்கள் வந்தவுடனே இந்த அக்னி சாட்சியாக நான் சொல்கிறேன், நீ என்கிட்ட வந்தவளை நான் கைவிட மாட்டேன், காப்பாற்றுவேன். இந்த மாதிரி இந்த பாதத்தை பாரு, இதுதான் உன்னுடைய பாதம், உன்னை காப்பாற்றுற பாதம் அப்படின்னு எழுது பாதத்தை காட்டுறாராம். வலது கையால் தானே இப்படி காட்டுறேன், அபயாசம் இல்லை காட்டுறாரு. பார்த்துருக்கேன் இப்படி காட்டுறாரு கிரகம், அபயாசம் காட்டுறேன். எல்லா கோவிலும் அபயாசம்னா இருக்கும், அபயம் தானே. நடராஜா இப்படி இருக்கும், நடராஜா இப்படி காட்டு ஒரு கதை. இந்த பாதத்தை நம்பு நீ, நான் உனக்கு இந்த அக்னி சாட்சியா சொல்றேன், உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர். நீ வந்து அதை பார்க்க, அதெல்லாம் உனக்கு நான் கிட்ட கிட்ட காமிக்கிறேன். நீ வந்து நாளைக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நின்று வந்துடுவோம் அப்படின்னாரு. மாமா இத்தமிழ் சொல்லிடுறேன், நான் வந்து விட்டி ஆட்டமா பார்த்து நினைக்கணுமே, எல்லாம் நேருந்தும் போடலாமா, நான் எல்லாம் செய்கிறேம்மா நடராஜாக்கு. எங்க பணம் கட்டணும் அப்படின்னு, இந்த ஆபீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, பணம் கட்டி ஒன்றும் பண்ண சொல்ல முடியாது, நாங்கள் தான் பண்ணணும், எங்கள் முறக்கார தான் பண்ணணும், நான் கூட உனக்கு கால் பண்ணி வைக்கிறேன், என்ன பண்ணணும்னு நீ சொல்லு. நான் சொன்னேன், நான் காற்றுக்கு ஊருக்கு கொண்டு போனோம் குழந்தைகளுக்கெல்லாம், கொஞ்சம் நாள் நிற்க முடியாது, நான் செகண்டாவை எடுத்து திருப்பி போனோம், பெரியவாட்டை கொண்டு வந்து இந்த பாதுவைய பாதத்தை அழக கொடுத்துட்டு நான் அப்புறம் நான் போனோம் கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூர் கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ நாள் தாங்க முடியாது, என்னம்மாமா இருக்கும், என்ன பண்ணலாம், மைசூர் பார்க்க போடலாமா. பின்ன ரவா சுத்து தான் அந்த ஊரில் ரொம்ப விசேஷம். நடராஜாக்கு கத்திரிக்காய் கொச்சு மிளகு சீரா சாதம் ரவா சுத்து ரொம்ப கல்கண்டு பாத் ரொம்ப விசேஷம். கல்கண்டு பாத்தான் நம்ம கல்கண்டு பாவாடை அதுக்கு பேர் அங்க பாவாடைதான் பாவாடை பலகாயில கொட்டுவோம், பள்ளமா அதுவா இருக்கும். ஆமா அது கத்திரிக்காய் கொச்சு தான் கேட்டாங்க. இந்த வந்து அதனால நீ வந்து ரவா சுத்தி பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் ரவா சுத்தி நான் ரெண்டு நாளைக்கு வேணா இருக்கும், அதுக்கு மேலே இருக்குமா மாமான்னு, பதினஞ்சு நாளைக்கு குறைச்சதுனால இருக்கும், நான் பண்ணித்தரேன். இந்த சிதம்பரம் சொத்து பதினஞ்சு நாள் எடுத்துக்கலாம், நீ ஊருக்கு கொண்டு போய் வச்சு கொடுக்குறோம், குழந்தைகள் கொடுக்குறவங்களும் இருக்கும் அப்படின்னு. இப்போ எதாவது நாளைக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கு போயிட்டேன். மறுநாள் வந்தேன், மறுநாள் வந்தாக்க இந்த மாமா எல்லாம் நேர்ந்தார், என்னை ஏற்றி விட்டுறாரு. பக்கத்தில் அந்த நடராஜாக்கு அபிஷேகம் பண்ணுறவர் அந்த சீர்த்தங்கள்லாம் என் மேலே தெரிக்கிறது. அவ்வளோ கிட்டக்கிட்டக்கிட்டு எல்லாம் பார்த்து கொண்டுனா அப்பவும் காட்டினார் அவர் தலைமை கொண்டை பற்றிய அம்பாளுக்கு கொண்ட பற்றியா இல்லை ஜடையை பற்றிய இந்த கால் குஞ்சித பாதம் எப்படி இருக்க பார்த்தியா, இந்த பாதம் எவ்வளோ ரூபா வச்சுருக்கு பார்த்தியா, இந்த பாதம் ரொம்ப இலகி இருக்கும், இந்த பாதம் ரொம்ப மிகுவாக இருக்கும், எப்படி இருக்க பற்றியா எப்படி இருக்க பற்றியான்னு எல்லாம் காமிச்சார் அவர். எல்லாம் பார்த்து அவருக்கு என்னமோ எங்கிட்ட ஒரு அனுமானம் வந்து அதனால எல்லாம் பார்த்துட்டு அது அப்போ சாத்த வாங்கிட்டு மறுநாளைக்கு அவள் என்ன செஞ்சான், இன்னும் ஒரு நாள் இருக்கணும் மாமி, நேற்று பண்ணிடலாம் நாங்கள் பண்ணிடலாம், தேன் முழுகில் பண்ணியிருந்தோம், தேன் முழுகு இலகிறது வெயிலுக்கு நிற்காது, நீங்கள் சென்ட்ராபேட் போகிறோம் இலகினா அது வைரத்தில் பண்ணுறது இல்லை, ஒரு சமயம் அளவு கொஞ்சம் செஞ்சாலும் கஷ்டமாயிடும், அதனால வேண்டாம் அது பாசல பாசல பண்ணித்தரோம், அது இலகாது அதில் பண்ணித்தரோம் இருக்கும் சரி இருக்கேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு. மறுநாளைக்கு அதை பண்ணி கொடுத்தேன், கொடுத்து ஒரு புட்டியில் போட்டு அழகாக முடிய வாழை கொண்டு கொடுத்தேன் பேக்கிங் வாங்கிக்கிட்டு. மறுநாளைக்கு வந்து நேராக செகண்டராபேட்டில் போய் பெரியவாட்டை கொண்டு கொடுத்தேன், பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீ உடனே
கிளம்பு. அப்புறம் அடுத்த வண்டி பார்க்க மாட்டான், வண்டி ரயில் ஏதோ பஸ்ஸோ எதில் போகிறதோ பிரசாதம் கொடுத்துருவோம். கொடுக்கணும்னா இல்லாட்டி எட்டு நாளைக்கு கொடுக்க மாட்டான், கொடுத்துட்டான் வாங்கிட்டு போட்டு எதுவும் பிரச்சனை இல்லை.